வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டு சுரக்காய் வச்சு ஒரு ஈஸியான பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுரக்காயை ஊரில் கருசுரன்னு சொல்லுவாங்க, குடுவசுரன்னு சொல்லுவாங்கங்க. இந்த பொரியல் அருமையாக இருக்கும், இதில் குழம்பும் வைக்கலாம், சூப்பராக இருக்குங்க. இதை வந்து கொஞ்சம் முத்துனமாக இருந்துச்சுன்னா தோலை எடுத்துடலாம், இலசாக இருந்துச்சுன்னா தோலோடையே போட்டு சமைக்கலாம், அருமையாக இருக்குங்க. நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்க வேண்டியதான். இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அது தக்காளி எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாயும் தக்காளியும் என்னோடய மாடித்தோட்டத்துதுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு மிளகாய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வரமிளகாயும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சுரக்காய் போட்டுக்கோங்க. சுரக்காயை போட்டு ஒரு வணக்கு வணக்கி மூடி வச்சுருங்க, வேகட்டும். அதுக்கப்புறம் அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து மறுபடியும் மஞ்சள் உப்பு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி தெளிக்கவே வேண்டியதில்லை, ஏன்னா அதோட தண்ணியே போதும். இதுக்கு தக்காளியோட தண்ணி இருக்கு இல்லையா, அதோடதே போதுங்க. நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, மூடி வச்சுருங்க, வேகட்டும். இது நமக்கு வந்து இதுக்கு தேவையான பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடிக்கு வந்து நான் இந்த வடைச்சட்டி எடுத்திருக்கேன். இந்த வடைச்சட்டியை வந்து நல்லா டிஷ்யூவில் துடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏன்னா கழுவுணுன்னு எண்ணெய் தொடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். அந்த டிஷ்யூவை நல்லா மடக்கி மடக்கி எடுத்திங்கன்னா எண்ணெய் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை வந்து நான் ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேங்க, ஏன்னா இந்த பொரியலுக்கு தேவையான வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். கூட வந்து எண்ணெய் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். எதுக்காகனா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டு வறுத்து லெமன் ரைஸ்க்கு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் வடிச்சட்டில் வறுக்கிறத விட இந்த எண்ணெய் போட்டு வறுக்கிறப்ப டேஸ்ட்டு கூட கிடைக்குங்க. சீரகம், இதுக்கு இந்த பொடிக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன், 5 பொருளுங்க. சீரகம், வரமிளகா, உப்பு, கருவேப்பிலை, பூண்டு கண்டிப்பாக போடணும். இந்த வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வரமிளகா தூளும் போட்டுக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த 5 பொருள் கண்டிப்பாக போடணும். கூட வந்து நம்ம வேர்க்கடலையை தோலை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். இந்த தோல் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க, அதையும் நான் காட்டியிருக்கேன். இந்த இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த வறுத்த பொருளையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த தோல் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போல்லாம் துணிப்பை கிடைக்குது இல்லைங்களா, அந்த துணிப்பையெல்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுட்டு நல்லா நம்ம கசக்க வேண்டியதுதான். நல்லா போட்டு நம்ம துணி எப்படி துவைப்போம் அந்த மாதிரி நல்லா கசக்கி எடுத்தோம்னா இந்த தோல் ஈஸியாக வெளியே வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து முரத்துலலாம் போட்டு பொடிக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம அரிக்கரண்டி இருக்கு இல்லையா, அந்த கரண்டிக்குள்ளே போட்டுட்டு நல்லா இப்படி இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த தொல்லியெல்லாம் கீழே விழுந்துருதுங்க. இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் முரத்தில் போட்டு பொடிச்சிட்ருப்பேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ இடம் வந்து க்ளீனாகவே இருக்குங்க. அதே நம்ம முரத்தில் போட்டு பண்ணுறப்போ ஒரு 2க்கு 2 இடம் வந்து குப்பையாயிடும். அதை க்ளீன் பண்ணுறது ஒரு வேலை. இது வந்து நம்ம இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த தொல்லியை அப்படியே கொண்டு போய் நம்ம செடிக்கு போட்டுடலாம். அவ்வளோ செடிக்கும் சத்து கிடைச்சிரும், ப்ளஸ் நம்ம சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை பண்ணப்போ பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஃபஸ்ட்டே வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த பொருளெல்லாம் மிக்சியில் போட்டுடுங்க. ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேர்க்கடலையை போட்டு அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய நீங்கள் பொடி பண்ணுறீங்க அப்படின்னா பூண்டை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த பொடி இந்த பொரியலுக்கு உண்டான அளவு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதே நீங்கள் வந்து பொடி நிறைய செஞ்சு நான் வச்சுக்கணும் ஒரு 6 மாதத்துக்கு அப்படின்னா நீங்கள் பூண்டை வந்து லாஸ்ட்டாக போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு 15 பூண்டாட்டம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு 4 டைம் நீங்கள் வந்து மிக்சி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிடவே கிடையாதுங்க. ஃபாரின் போகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ் பசங்களுக்கு ரொம்ப ஈஸியான பொடி. இந்த பொடியை செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பொடியை வந்து நம்ம எண்ணெய் விட்டு கலக்கி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். ரசத்து கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆல் பர்பஸ் பொடின்னு சொல்லலாம். நார்மலாக சப்பாத்தி நம்ம குருமா தானே வச்சு சாப்பிடுவோம், இந்த சுரக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த பொரியல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.